இது நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டை பார்ப்போம். நல்ல பெருவட்டான மாடு, இந்த ஜோடி வந்து நல்ல பெருவட்டான ஜோடி வச்சுருக்குறாங்க. இது வந்து கொஞ்சம் இலைப்பா தெரியுது, அது அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த புண்ணாக்கு தீவனம் அந்த மாதிரி நம்ம வைக்கும் பொழுது மாடு வந்து நல்ல கம்பீரமாக ஊறி வந்துடும். இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்போம். அண்ணா இது என்ன ரகம்னு தெரிலண்ணே. தெரியலீங்களா என்ன விலைன்னு? இதே ரேட்டு தான். அதே ரேட்டு தானே, சரிங்கண்ணா. இது வந்து ஒரு 95 ரூபா தான் விலை வந்து சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு, அருமையான மாடு. ரெண்டுமே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. மாடு வந்து ரெண்டுமே தெளிவான மாடு தான், நல்ல மாடு. வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. விலை வந்து ஒரு 95 ரூபா சொன்னாங்க. இதுக்கடுத்து நம்ம இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். 1-2 ஜோடிகள் இந்த பக்கம் உள்ளே வச்சுருக்காங்க, அதையும் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நல்ல செவலையும் மயிலையும் ஜோடியாக வச்சுருக்காங்க, ரெண்டுமே வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குது. ஐயா அது என்ன விலைங்கய்யா வரும்? ஆ சரிங்க, ஒரு 90,000 ரூபாய் எதிர்பார்ப்பு விலையாக சொல்கிறாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு மாடு இந்த மாடு வந்து நல்ல விளார கொம்பு, பக்கத்தில் இருக்க மாடு வட்டக்கொம்பு. மாடு வந்து அருமையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ரெண்டு மாடுகளும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது. சுழிகளெல்லாம் தெளிவாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டி உழவு எல்லாமே பழக்கம் உண்டு. மாடை வந்து நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு. எப்படின்னா கழுத்து வந்து நல்லா நஞ்சிருக்கும், கழுத்து நஞ்சிருந்தாவே வண்டி உழவு உள்ள மாடு தான். ஒரு 90 ரூபா எதிர்பார்ப்பு விலை. இதுக்கடுத்து நம்ம இந்த பக்கமாக இருக்கக்கூடிய மாடு ஒரு சில மாடுகளை பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு 2-4 ஒரு 10 ஜோடிகளுக்கு உள்ளே தான் நிற்கிது இந்த பக்கம். இதுகளையும் நம்ம இந்த மாடுகளையும் போய் நம்ம பார்த்துடலாம் கண்டிப்பாக. 2 ஜோடி மாடு வச்சுருக்குறாங்க, ரெண்டுமே வந்து மயிலையும் செவலையும் தான் ரெண்டுமே ஜோடியாக இருக்குது. இந்த 2 மாடுகளோடைய விவரம் என்ன, பக்கத்தில் இருக்க மாடோட விவரம் என்ன அப்படிங்கிறத கேட்போம். ஆனால் இந்த 2 மாடு என்ன விவரம், என்ன மாடுன்னு? அது 2 நாட்டு மாடுண்ணா. சுத்தமான நாட்டு மாடுங்களா? ஆமாம். சரிண்ணா, இதுக்கு இப்போ என்ன வயசுனா இருக்கு, என்ன பல்லுண்ணா? 2 பல்லு. 2. அப்போ இளம் மாடு தான். இளம் மாடு தான். இது எந்த ஒரு மாடுங்கண்ணா? இது இங்கே தொட்டியத்து மாடு. தொட்டியத்து மாடுங்களா? சரிண்ணா, இப்போ இது வண்டி உழவு எல்லா பழக்கம் எல்லாம் பழக்கம் பண்ண மாட்டோம், எல்லாமே தெளிவாக உள்ள மாடு, கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஆமாம், கொடுக்கலாம். இப்போ இது என்ன விலை என்ன வரும்? இது 1-10 ஆகும். 1-10 வந்தால் தான் கொடுக்க முடியும். சரிண்ணா, சரி. சுழிகளெல்லாம் நல்லா இருக்கு? அதெல்லாம் நல்லா இருக்கு. சரிண்ணா, இப்போ இந்த பக்கத்தில் இந்த பக்கமாக நிற்கக்கூடிய 2 மாடுகள்னா? இது ரெண்டும் 1-20. 1-20 வரும். இது ரெண்டு என்ன ரகம்னா மாடு? செவலு விலை தான். செவலு மயிலை. செவலையும் மயிலையும் காங்கைய ரகம்ங்களா இல்லை மணப்பாறை மாடு? மணப்பாறை வகை தான். மணப்பாறை வகை தான். சுழியெல்லாம் நல்லா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் தெளிவாக உள்ளது, தெளிவாக இருக்கு. என்ன பல்லுண்ணா அது? அது 4-6. 4 பல்லு ஒன்று, 6 பல்லு ஒன்று. வண்டி உழவு எல்லாம் பழக்கம், எல்லாம் பழக்கம், பழக்கமான. இந்த மாடு வந்து எந்த ஊர் இப்போ விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கீங்களா இல்லை விற்பனை ஆகிருச்சா? வாங்கி விற்பனைக்காக கொண்டாந்துக்கலாம். விற்பனையாக கொண்டு வந்திருக்கீங்க. இந்த வாரம் சந்தை எப்படின்னா இருக்குது? இந்த வாரம் சந்தை கம்மியாக தான் இருக்குது. சந்தை வந்து கம்மியாக தான் போகுது. விலை வந்து மாடுகளுக்கு எப்படின்னா ஓரளவு விலையெல்லாம் கம்மியாக தான், விலையெல்லாம் கம்மியாக தான், விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம். மாடுகள் வரத்து எதனால்னா கம்மியாக இருக்குது? மாட்டுக்கு வேலை இல்லை, விவசாயத்துக்கு வேலை இல்லை, மாடுங்க அதனால விலை கம்மியாகுது, விலை வந்து குறைஞ்சி போச்சு. குறைஞ்சிப்போச்சு. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. சரி. இந்த மாடுகள் வந்து ஒரு 1-10 ஒன்று, இன்னொரு ஜோடி வந்து 1-20, 2 ஜோடியும் இங்கே வச்சுருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள மாட்டை போய் பார்ப்போம். இந்த 2 மாடுகளுமே நல்லாயிருக்கு, நல்ல பெருவெட்டான மாடு, சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஜோடிகளை போய் பார்ப்போம். நல்ல அருமையான மயில மாடு வச்சுருக்காங்க. ஐயா இது ரெண்டும் என்ன ரகம்ங்க மாடு? 1-10. 1-10 சொல்கிறீங்க? சரிங்க, அது காங்கேய ரகங்களா இல்லை எப்படிங்க? காங்கேயத்து மாடு தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. இது வந்து நல்ல அருமையான மாடு, ஒரு 1-10 சொல்கிறாங்க விலை. நல்ல பெருவெட்டான மாடு, மாட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல பெருவெட்டில் இருக்குது மாடு ரெண்டுமே, தெளிவான மாடுகள். வட்டக்கொம்பு அமைப்பில் நல்ல ஜம்முன்னு இருக்குது. பல்லு வந்து ஒரு 8 பல்லு தரத்தில் இருக்குது மாடு. இதுக்கடுத்து நம்ம பக்கத்தில் உள்ள மாடுகளை போய் பார்ப்போம். நல்ல அருமையான மாடு, சந்தையிலே இது ரெண்டும் தான் பெருவட்டாக நிற்கிது. இதோட டீட்டெயில்ஸ் என்ன, ரேட் என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம போய் கேட்கலாம். மணப்பாறை சந்தைக்கு வந்ததுலே இந்த 2 மாடுகள் தான் வந்து இந்த வாரம் வந்து கம்பீரமான மாடுகளாக இருக்குது. நல்ல பெருவெட்டான மாடு, ஒரு 6 அடி ஹைட்டு இருக்கும் போல் இருக்குது. அண்ணன் தான் கொண்டு வந்திருக்கிறாரு, அண்ணங்கிட்ட மற்ற டீட்டெயில்ஸை போய் கேட்போம். ஆனால் இது ரெண்டும் என்ன ரகம்னா மாடு? இது ரெண்டும் வந்து வாங்கினதுன்னு அவங்க வாங்கினது மாட்டுக்காரங்க வந்து 1-60. 1-60? ஆமாம், நான் 1-40 வாங்கிட்டு வந்தேன். எல்லாம் 1 ரூபாய் உடச்சி தான் கேட்குறாங்க. சரிண்ணா, 1 ரூபாய் உடச்சிட்டு கேட்குறாங்க. அப்படி வந்து 1-5 கேட்குறாங்க கடைசி இப்போ ஃபைனலாக. ஃபைனல் ரேட் வந்து 1-5 தான் வருது கேட்குறாங்க. எதனால இந்த அளவுக்கு கம்பீரமான பெருவட்டான மாடு இந்த விலை எதனால? மண் ஓட்டுல காரணம் தாங்க. விவசாயி வாங்கலை மாடு.
விவசாயிகள் வாங்காதனால. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இது இப்போ என்ன தரத்தில் என்ன இருக்குது பல்லு? என்னென்ன பல்லு? பல்லு புது பல்லு கடமலை பண்ணு. புது கடமலை? ஆமாங்க. வேலை இல்லைண்ணா இதுக்கு கட்டி சமாளிக்க வேலை இல்லை. ஓட்டு இருந்தால் வச்சு ஓட்டலாம், ஓட்டு இல்லை மண்ணு குவாரி இல்லை ஓட்டுலாம் கொடுக்குறாங்க. சரிண்ணா, இப்போ இந்த மாடு வந்து ஒரு நாளைக்கு செலவு அப்படின்னா எவ்வளோண்ணா? ஒரு நாளைக்கு சிம்பிளாக வச்சுனாலும் 500 500 வரைக்கும் திங்கும். திங்கும். என்னென்ன மாதிரியான தீவனம்லாம் இதுக்கு கொடுப்பீங்க? இதுக்கு தவிடுன்னு கல்லப்புண்ணாக்கு, இது உளுத்தங்குருணை, பருத்தி ஓட்டை, தவிடு கல்லப்புண்ணாக்கு, உளுந்தங்குருணை எல்லாமே கொடுக்கும். ஆமாம், கொடுத்தாங்கண்ணா. எல்லாமே கொடுத்தா தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம மாடு கட்டி இருக்கோம். ஆமாம். சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நல்ல மாடு, அருமையான மாடு. ஆமாம், யூடியூப் சேனல்னா நல்ல பெருவட்டான மாடு. மாடு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜம்முன்னு இருக்குன்ட்டு. அதோடய விலை வந்து 140 வாங்கிட்டு 120 வந்தால் கொடுத்தலான்னு பார்க்குறாரு அண்ணன். ஆனால் கேட்குறது ஒன்றை உடச்சி, அதாவது 95,000 அந்த ரேஞ்சுக்கு கேட்குறாங்க அப்படின்னு வருத்தமாக சொன்னார். அதிகபட்சமாகவே 105,000 வரைக்கும் தான் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். 120 வந்தால் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்காரு. இதுக்கடுத்து நம்ம பின்னாடி இருக்க மாடுகளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். காரி மாடு வச்சுருக்குறாங்க. காரி தான், ரெண்டுமே காரியாக தான் இருக்குது. ஒன்று வந்து கருடமுக காரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நிறத்தில் இருக்குது. கொஞ்சம் அந்த உம்பல் அந்த ஆலம்பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் கிராஸ் ஆன மாடு அப்படின்னு நினைக்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்போம். நமக்கு வந்து சரியாக தெரியல, இந்த மாட்டோட விவரம் வந்து சரியாக தெரியல, அவங்கக்கிட்ட கேட்போம். ஆனால் இது என்ன ரகம் இருந்தா? அது பூர்ணி மாடு, இது நாட்டு மாடுன்னு. இது வந்து பூர்ணி மாடு, பக்கத்தில் லெஃப்ட் சைடு இந்த பக்கம் நிற்கிறது நாட்டு மாடு. இது ரெண்டும் எப்போ நான் ஜோடியாக பழக்கம் உண்டா? ஆமாம், ரெண்டுமே ஜோடியாக பழக்கியாச்சு. பழக்கியாச்சு. என்ன பல்லு தரணுங்க? இது 5 அது சேர்ந்துருச்சு. அஞ்சு பல்லுல இருக்கு, கடை சேர்ந்துருச்சு. வண்டி உழவு பழக்கம் எல்லாம் உண்டா? எல்லாமே உண்டு, எல்லாமே உண்டு. என்ன விலை? இப்போ வந்து இது 85,000 இது வந்து. ஒன்று பூர்ணி மாடு, ஒன்று நாட்டு மாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு 85 எதிர்பார்ப்பு விலை இந்த மாடுகளுக்கு வந்து, 85,000 எதிர்பார்ப்பு விலையாக சொல்கிறாங்க. இதுக்கடுத்து நம்ம இந்த மாடை போய் பார்க்கலாம். நம்ம இந்த வாரம் வந்து மணப்பாறை சந்தையில் இந்த மாடு தான் லாஸ்ட் மாடாக பார்க்க போகிறோம். இந்த பக்கம் உள்ள எல்லா மாடுகளுமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த மாட்டோட விவரம் என்ன, விலை என்ன அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஆனால் இது என்ன ரகம்னே மாடு? மணப்பாறை. மணப்பாறை ரகம். என்ன பல்லுனா போட்டிருக்கு? இது கடை முளப்பு. கடை முளப்பில் இருக்குது. சுளியெல்லாம் நல்லா இருக்கானே? இப்போ சுளியெல்லாம் நல்லா இருக்கு. வண்டி உழவு எல்லாம் பழக்கம் உண்டானே? வண்டி உழவுலாம் ஓட்டின மாடு தான், எல்லாமே ஓட்டின மாடு. கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்களா? கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். சரி, என்ன விலைன்னு எதிர்பார்ப்பு இல்லையா சொல்கிறீங்க? இது ஒரு 90 மாடுனா 85 கேட்குறாங்க. 90 விற்றதே 85 தான் கேட்குறாங்களா? நீங்கள் எவ்வளோ நான் எதிர்பார்ப்பு இல்லையா சொல்கிறீங்க? நாங்கள் ஒரு 90 கொடுக்கலாம். 90 வந்தால் கொடுக்கலான்ட்டு வச்சுருக்கீங்களா? சரிண்ணா சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இப்போ இது எந்த ஊர் மாடுங்கண்ணா? இது வந்து புதுக்கோட்டை மாடு. புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாம். சரிண்ணா சரிண்ணா, புதுக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்த மாடு. ஒரு 90,000 சொல்கிறாங்க. 90,000 வந்தால் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கறாரு. மாடு வந்து நல்லாயிருக்கு, நல்லா அருமையான மாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த வாரம் வந்து மணப்பாறை சந்தையில் ஜோடி மாடுகள், கிடேரி கன்றுகள், ஜோடி காளைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். அதிகப்படியான மாடுகள் வரலை அப்படின்னாலும் ஒரு சில மாடுகள் வந்திருந்தது நல்ல விலையில் தான் விற்பனை ஆகிட்டு இருந்தது. எல்லா மாடுகளையுமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து வந்து நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தோம். நம்ம ஜாயின் பட்டன் வந்து வாங்கியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு சந்தை விவரம் தெரியணும், இல்லை மாடுகள் பராமரிப்பு விவரங்கள் வந்து தெரியணும், நேரடியாக என்னை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட மெம்பர்ஷிப்பில் வந்து இணைஞ்சிக்கோங்க. அப்படி இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்மளை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். எந்த மாதிரியான சந்தேகங்களாக இருந்தாலும் நம்ம நேரடியாக வந்து பதில் சொல்ல முடியும். ஒரு வீடியோ மூலியமாகவோ இல்லை ஒரு கமெண்ட் மூலியமாகவோ உங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியும் கண்டிப்பாக. இதுக்கடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம்.